எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 24ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எம்பிபிஎஸ் கலந்தாய்வுக்கு ஆதார் அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம்பிபிஎஸ் கலந்தாய்வுக்கு ஆதார் அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூலை 1 முதல் சேலத்தில் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1 முதல் சேலத்தில் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே வந்து ஜனவரி 1 முதல் தடை விதிச்சிருக்காங்க. சேலத்தில் வந்து ஜூலை 1 முதல் அதை உத்தரவிட்டது யார் அப்படின்னா சேலம் மாநகராட்சி கமிஷனர் சதீஷ் அவர்கள். சேலம் மாநகராட்சி கமிஷனர் சதீஷ் வந்து உத்தரவிட்டிருக்கிறாரு ஜூலை 1 முதல். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு இராணுவத்தின் முதல் தலைமை கமாண்டோவாக இருந்த கே.எம். கரியப்பாவிற்கு சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம இந்திய இராணுவத்தோட முதல் தலைமை கமாண்டோ வந்து இவர் தான், கே.எம். கரியப்பா அவர்கள். அவருக்கு சிலை வந்து நிறுவியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னை இராணுவ பயிற்சி மையத்தில் நிறுவியிருக்கிறாங்க. சென்னை இராணுவ பயிற்சி மையம். இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 9 பேர் கொண்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. 9 பேர் கொண்ட காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதுக்கான உறுப்பினர்களை வந்து கர்நாடகா வந்து இன்னும் நியமிக்கலை, அவங்களும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. மத்திய நீர்வளத்துறை தலைவர் மசூத் ஹுசைன் தான் இந்த ஆணையத்தோட தலைவராக இருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை தலைவர் மசூத் ஹுசைன் இந்த ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாரு. இந்த ஆணையத்தோட தலைமையகம் வந்து டெல்லியில் இருக்குது. முதலமைச்சர்கள் துணைக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. முதலமைச்சர்கள் துணைக்குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் வேளாண்மை மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் கொள்கை மற்றும் அணுகுமுறைகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய குழு தான் இது. அதாவது வேளாண்மை மற்றும் எந்த ரெண்டு திட்டம் பார்த்துக்கோங்க, வேளாண்மை மற்றும் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் கொள்கை அணுகுமுறைகளை ஒருங்கிணைக்கும் குழு. இது வந்து முதலமைச்சர்கள் துணைக்குழு. இதில் வந்து அமைப்பாளராக யார் இருக்கார் அப்படின்னா மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தான் அமைப்பாளராக இருக்கிறாரு. உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னா ஆந்திரா, பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், சிக்கிம், இந்த 6 மாநிலங்களோட முதலமைச்சர்கள் தான். முதலமைச்சர்கள் ப்ளஸ் நிதி ஆயோகோட உறுப்பினர் ரமேஷ் சந்த், இந்த 7 பேரும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநில அரசிற்கும் கனடாவின் கியூபக் மாகாணத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநில அரசிற்கும் கனடாவின் கியூபக் மாகாணத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. எதுக்காக கிடைஞ்சுன்னா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான ஒப்பந்தம். பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டிற்கான ஒப்பந்தம். மகாராஷ்டிரா மாநில அரசு கனடாவின் கியூபக் மாகாணம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீர் விளையாட்டுகள் படகு சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீர் விளையாட்டுகள் படகு சவாரிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை விதித்தது வந்து உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம். எதுக்காக அடைஞ்சுன்னா ரிஷிகேஷை சேர்ந்த ஹரிபோம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் அந்த உத்தரவு விட்டுருக்காங்க. எதுக்காக அடைஞ்சுன்னா இவங்க நீர் விளையாட்டுக்கு படகு சவாரி போட்டி பண்ணுறதுனால வந்து அந்த கங்கை ஆற்றின் கரையிலேயே வந்து நிறைய படகுகளை விட்டுட்டு போகிறாங்க. அதனால் வந்து கங்கை ஆற்றோட புனிதம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கிறாரு. அதனால் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவு விட்டுருக்காங்க. ஜெய்சல்மார் இராணுவ தளத்தை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற இந்திய இராணுவம் முடிவு செய்துள்ளது. ஜெய்சல்மார் இராணுவ தளத்தை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்ற இந்திய இராணுவம் முடிவு செய்துள்ளது. இந்த ஜெய்சல்மார் இராணுவ தளம் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. 5வது மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய தரவு மையம், அதாவது நேஷனல் டேட்டா சென்டர், போபாலில் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5வது மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய தரவு மையம், 5வது தரவு மையம், ஆனால் மிகப்பெரிய தரவு மையம் இது தான். இது வந்து போபாலில் அமைக்கிருக்கிறாங்க. ஏற்கனவே எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா புனே, ஹைதராபாத், டெல்லி மற்றும் புவனேஸ்வரில் ஏற்கனவே நேஷனல் டேட்டா சென்டர் இருக்குது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் யோகா கிராமம் அமைக்க மத்திய அரசு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் யோகா கிராமம் அமைக்க மத்திய அரசு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நமக்கு ஏற்கனவே தெரியும், மேற்கு வங்கத்தில் தான் இருக்குது. நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பல்கலைக்கழகம் தான் இது. இதில் வந்து யோகா கிராமம் அமைக்கிறக்கிறாங்க, 5 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க.
சமூக காரணிகள் அடிப்படையில் கிராமங்களுக்கு 7 நட்சத்திர குறியீடு வழங்கும் திட்டத்தை ஹரியானா அரசு அறிமுகம் செய்துள்ளது. அதாவது 7-ஸ்டார் ஸ்கீம். 7-ஸ்டார்னால் அது அந்த கிராமத்தோட தரத்தை நிர்ணயிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 7 சமூக காரணிகள், 7 சமூக காரணிகள் அடிப்படையில் கிராமங்களுக்கு 7 நட்சத்திர குறியீடு வழங்கும் திட்டத்தை ஹரியானா அரசு அறிமுகம் செய்துள்ளது. அந்த 7 சமூக காரணிகள் எதெல்லாம் அடைஞ்சோன்னா, பாலின சமத்துவம், ஆண்கள் பெண்கள் வந்து சம எண்ணிக்கையில் இருக்கணும், அதான் பாலின சமத்துவம். அதுக்கப்புறம் கல்வி, சுகாதாரம், குற்றங்கள் குறைவாக இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், நல்ல நிர்வாகம், கிராம வளர்ச்சி. இந்த 7 சமூக காரணிகள் அடிப்படையில் இந்த 7-ஸ்டார் ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த இதில் 7 சமூக காரணிகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிராமத்திற்கு வந்து 7 நட்சத்திர குறியீடு வழங்குவாங்க. உலகத்துக்கான ஃபஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் நாட்டின் வில்லர்ஸ் குயிஸ்லைன் என்ற இடத்தில் போர் நினைவகம் இந்தியா சார்பில் அமைக்கப்படும் என்று நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் அறிவித்துள்ளார். ஃப்ரான்ஸ் நாட்டின் வில்லர்ஸ் குயிஸ்லைன் என்ற இடத்தில் போர் நினைவகம் இந்தியா சார்பில் அமைக்கப்படும் என்று நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் அறிவித்துள்ளார். இது வந்து இந்த வில்லர்ஸ் குயிஸ்லைன் எங்கே இருக்குது அப்படிங்கன்னா, ஃப்ரான்ஸோட தலைநகர் பாரிஸிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது எதுக்காக அடைஞ்சோன்னா, முதலாம் உலகப்போரில் உயிர் நீத்த இந்தியர்களின் நினைவாக இந்த நினைவகம் அமைக்க இருக்கிறாங்க. முதலாம் உலகப்போரில் உயிர் நீத்த இந்தியர்களின் நினைவாக. இந்திய சர்வதேச திரைப்பட அமைப்பான ஐஐஎஃப்ஏ வழங்கும் திரைப்பட விருதுகள் விழா பேங்காங்கில் தொடங்கியுள்ளது. இந்திய சர்வதேச திரைப்பட அமைப்பான ஐஐஎஃப்ஏ வழங்கும் திரைப்பட விருதுகள் விழா பேங்காக்கில் தொடங்கியுள்ளது. பேங்காக் வந்து தாய்லாந்தில் இருக்குது. அமெரிக்காவில் நடைபெற்ற திருமதி உலகலகி போட்டியில் ஜெயஸ்ரீ மகேஷ் பட்டம் வென்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற திருமதி உலகலகி போட்டியில் ஜெயஸ்ரீ மகேஷ் பட்டம் வென்றுள்ளார். இந்த இவர் வந்து கோவை மாவட்டம் சௌரிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட வயது வந்து 49 வயதாகுது. மாநாடுகள் பார்க்கலாம். த இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ற மாநாடு 2018க்கானது காத்மண்டுவில் நடைபெற்றுள்ளது. த இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ICT மாநாடு 2018க்கானது காத்மண்டுவில் நடைபெற்றுள்ளது. காத்மண்டு வந்து நேபாளத்தில் இருக்குது. நேபாளத்தோட தலைநகர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கலாம். சூரியனை போன்று நட்சத்திரத்தை சுற்றி வரும் புதிய கோளை அகமதாபாத் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். சூரியனை போன்று நட்சத்திரத்தை சுற்றி வரும் புதிய கோளை அகமதாபாத் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது வந்து அகமதாபாத் இயற்பியல் ஆராய்ச்சி கூடம், அந்த இயற்பியல் ஆராய்ச்சி கூடத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி. அந்த ஆராய்ச்சி கூடத்தை சேர்ந்த பேராசிரியர் அபிஜித் சக்கரவர்த்தி அவர் தலைமையிலான விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அபிஜித் சக்கரவர்த்தி. இந்த கோள் வந்து பூமியை விட 27 மடங்கு பெருசு, பூமியின் ஆரத்தை விட 4 மடங்கு பெருசு. இந்த அகமதாபாத் வந்து குஜராத்தில் இருக்குது. விருதுகள் பார்க்கலாம். திருச்செங்கோடு அரசு பள்ளி மாணவர் தரணிதரனுக்கு ராஜ்ய புரஸ்கார் விருது. இந்த ராஜ்ய புரஸ்கார் விருது வந்து கவர்னர் விருதுன்னு சொல்லுவாங்க. ராஜ்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு அரசு பள்ளி மாணவர் தரணிதரனுக்கு ராஜ்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது. இது எதுக்காக அடைஞ்சுன்னா, சாரண சாரணிய மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய விருது தான் இது. இந்த ராஜ்ய புரஸ்கார் விருது சாரண மாணவர்களுக்காக வழங்கக்கூடிய விருது. இதை வந்து நம்ம ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வழங்கியிருக்கிறாரு. நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி எதுவும் உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி.